வெல்கம் டு மேசிசி. இனி நம்ம வீடியோவில் என்ன கண்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம்னா ஜிம்பாவே பற்றி பார்க்க போகிறோம். ஜிம்பாவே இந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னா ஆப்பிரிக்காவில் இருக்குது. முதல்ல நம்ம அந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் அந்த நாட்டில் உள்ள சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல்ல நம்ம அந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம். இந்த நாட்டோட கொடி பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ட்ரையாங்கிள் இருக்கும். அந்த ஒயிட் கலர் ட்ரையாங்கிள் வந்து இந்த நாட்டோட அமைதியை குறிக்குது. அந்த ட்ரையாங்கிளை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் இருக்கும், அந்த ஸ்டார் மேலே ஒரு பறவை இருக்கும். ஸோ அந்த ஸ்டார் வந்து இந்த நாட்டோட சோசியலிசம் பொது உடைமை குறிக்குது, அப்புறம் இந்த நாட்டோட புரட்சியும் குறிக்குது. அந்த ஸ்டார் உள்ள பறவை பார்த்தீங்கன்னா ஹங்வி அப்படின்னு ஒரு வகையான கழுகு, ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு வகையான கழுகு தான் வந்து அந்த பறவை. ஸோ அந்த பறவை வந்து இந்த நாட்டோட நேஷனல் எம்ப்ளம், தேசிய அடையாளத்தை குறிக்குது. அப்புறம் அந்த அந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். மேலே உள்ள க்ரீன் கலர் வந்து இந்த நாட்டில் உள்ள அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை குறிக்குது. கீழே உள்ள க்ரீன் கலர் வந்து இந்த நாட்டில் உள்ள கிராமங்களை குறிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்லோ கலர் இருக்கும். ஒரு எல்லோ கலர் வந்து இந்த நாட்டில் உள்ள மினரல்ஸ் அதாவது கனிம வளங்களை குறிக்குது. இன்னொரு உள்ள எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் உள்ள தங்கத்தை குறிக்குது. அதுக்கப்புறம் ரெட் கலர் இருக்கும். ரெட் கலருங்கிறது இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா சிமிங்கிரா அப்படிங்கிற ஒரு போர் நடந்தது. அந்த போரில் இந்த போர் வீரர்கள் வந்து சுதந்திரத்துக்காக கொடுத்த அந்த அவங்களோட ரத்தம், அந்த போர் வீரர்களோட ரத்தத்தை குறிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பிளாக் கலர் இருக்கும். அந்த பிளாக் கலர் வந்து இந்த நாட்டில் உள்ள கருப்பின மக்களோட பாரம்பரியத்தையும் அவங்களோட இனத்தையும் குறிக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கண்ட்ரி பற்றினா சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல் விஷயம் என்னன்னா இந்த கண்ட்ரியோட மொத்த நிலப்பரப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.9 lakh ஸ்கொயர் கிலோமீட்டருங்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் சுமார் 40.4% வந்து ஃபாரஸ்ட் காடுகள் இருக்குது. மீதியுள்ள இடங்களில் தான் மக்கள் வாழ்றாங்க. இந்த கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷனே வெறுமனை 1.44 crore தான். ஸோ இவ்வளோ பாப்புலேஷனில் இந்த 70% இவ்வளோ பாப்புலேஷனில் ஒரு 70% பார்த்தீங்கன்னா ஷோனா ட்ரைப்ஸ் அப்படின்ட்டு ஒரு வகையான பழங்குடியினர் வந்து இந்த கண்ட்ரியில் அதிக அளவில் இருக்கிறாங்க. ஸோ இந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் லாங்குவேஜை வந்து இந்த ஷோனா ட்ரைப்ஸ் பேசக்கூடிய அந்த ஷோனா லாங்குவேஜ் தான் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. அது போக மொத்தம் 16 languages இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரியில் மேஜராக வந்து 3 languages வந்து அதிக அளவில் பேசுகிறாங்க. ஒன்று வந்து இந்த ஷோனா ட்ரைப் பேசக்கூடிய இந்த ஷோனா லாங்குவேஜ், இன்னொன்று வந்து இங்கிலீஷ், இன்னொன்று வந்து என்டிபிலி அப்படின்ட்டு மூணு வகையான லாங்குவேஜ் தான் இந்த கண்ட்ரியில் அதிக அளவில் பேசுகிறாங்க. இந்த கண்ட்ரியில் என்ன ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த 1.44 crore சுமார் 25% பீப்புளுக்கு வந்து எய்ட்ஸ் இருக்குதா, அதாவது இந்த கண்ட்ரியில் மட்டும் 14 லட்சம் பேர்த்துக்கு வந்து எய்ட்ஸ் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியில் அதிக அளவில் மலேரியாவில் பாதிக்கப்படுறவங்க எண்ணிக்கையுமே ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறாங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா சுமார் 7.5 லட்சம் மக்கள் வந்து மலேரியாவில் பாதிக்கப்படுறாங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களில் 3/1 குழந்தைங்களுக்கு வந்து குரோனிக் மால்நியூட்ரிஷன் அப்படின்ட்டு ஒரு வகையான சத்து குறைபாடு இருக்குதா. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட வறுமை தான். ஆப்பிரிக்காவில் உள்ள ஏழை நாடுகளில் ஜிம்பாவேவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை நாடாக இருக்குது. இந்த கண்ட்ரியில் உள்ள சிட்டிசனில் சுமார் 76% சிட்டிசன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளைக்கு வெறுமனை வந்து $1.9 சம்பாதிக்கிறாங்களா, அதாவது நம்ம இந்தியா ரூபாய் படி பார்த்தீங்கன்னா வெறுமனை 110 ரூபா தான் சம்பாதிக்கிறாங்களா. ஸோ அதனால் இந்த கண்ட்ரி வந்து ஒரு வறுமை நாடாக இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் இந்த கண்ட்ரி வந்து ரொம்பவே ஒரு பணக்கார நாடாக இருந்தது. அப்புறம் இந்த கண்ட்ரியில் உள்ள ஒரு மோசமான பாலிட்டிக்ஸால் இந்த கண்ட்ரி வந்து ஒரு வறுமையான ஒரு நாடாக இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட ரிலிஜன் படி பார்த்தீங்கன்னா 85% வந்து கிறிஸ்டின் இருக்காங்க. மீதி உள்ள மைனாரிட்டியாக வந்து முஸ்லீம் போக அதர் ரிலிஜன் இருக்காங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியாக வந்து ஹராரி அப்படிங்கிற ஒரு சிட்டி வந்து இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியாக இருக்குது. இந்த சிட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியிலே வந்து ஒரு மிகப்பெரிய சிட்டியாக இருக்குது. இந்த சிட்டியில் மட்டும் சுமார் 15 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்லிஸ், இந்த கண்ட்ரியில் வந்து மற்ற நாடுகளை பார்த்தீங்கன்னா அந்த பசங்க எல்லாருமே ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் ஜிம்பாவில் மட்டும் பசங்க நல்லா குண்டா தொப்பையோட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களா. ஏன்னா இந்த கண்ட்ரியோட கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா பசங்க நல்லா குண்டா தொப்பையோட இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து வெற்றியும் செழிப்பும் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த நாட்டு மக்கள் வந்து நம்புறாங்களாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் கட், இந்த கண்ட்ரியில் வந்து அடிக்கடி வந்து கரண்ட் கட் ஆகுங்கிறாங்க. ஒருவேளை ஒரு தடவை கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கரண்ட் திரும்பி வர்றதுக்கு சுமார் 3 மணி நேரத்துக்கும் அதிகமான நேரம் ஆகுமா. அதனால பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்க எண்ணிக்கையே வெறுமனை 27% தான் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவர்ஸ் கேஸ், இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த டிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த கண்ட்ரியோட கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம். அதனால டிவர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக தான் நடக்குமா. அப்படியே டிவர்ஸ் பண்ணாலும் பெண்கள் மட்டும்தான் டிவர்ஸ் பண்ண வந்து அலோவ் பண்ணுவாங்களா, பசங்க வந்து அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களோட அவங்க தலையெழுத்து வந்து அந்த பொண்ணோட தான் வாழ்ந்தாகணும், வேற எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ பெண்கள் நினச்சா மட்டும்தான் டிவர்ஸ் பண்ண முடியுமே தவிர பசங்களால் டிவர்ஸ் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இலீகல் டு சீஸ் வெஹிக்கிள்ஸ், இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து வண்டியை வந்து சீஸ் பண்ணக்கூடாதா. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்காரங்க வந்து வண்டி வந்து சீஸ் பண்ணி வைப்பாங்க, பொதுமக்களோட வண்டி வந்து சீஸ் பண்ணி வைப்பாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி போலீஸ்காரங்க சீஸ் பண்ணி வச்சாங்கன்னா போலீஸ்காரங்களுக்கே அந்த கவர்மெண்ட் வந்து ஃபைன் போடுவாங்களா.
ஸோ போலீஸ்காரங்க வந்து பொதுமக்களோட வண்டியை நிறுத்தணும்னா அவங்க டிரைவிங் லைசன்ஸ் பார்க்கறதுக்காக மட்டும்தான் நிறுத்தணுமே தவிர வேற எதுக்காகவுமே வந்து அவங்க வண்டியை சீஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் வந்து இந்த பேஸ்ட் ஆகட்டும், இந்த சர்ஃபெக்சல் பவுடர் ஆகட்டும், அப்புறம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே காமனானா ஒரே நேம் தான் சொல்கிறாங்க. பேஸ்டாக இருந்தால் அது எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி அந்த பேஸ்ட்டுக்கு பேர் கோல்கேட் தானா. அதே மாதிரி வாஷிங் பவுடர் வந்து எந்த வாஷிங் பவுடராக இருந்தாலும் சரி அந்த வாஷிங் பவுடர் பேர் வந்து சர்ஃபு தானா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே கூல்ட்ரிங்க்ஸில் வந்து எந்த கூல்ட்ரிங்க்ஸ் இருந்தாலும் சரி அதுக்கு பேர் வந்து கோக்கு தானா. ஸோ இந்த மாதிரி காமனான ஒரே நேம் வச்சு தான் அவங்க கூப்பிடுவாங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் வந்து யுனெஸ்கோவோட பாரம்பரியமான இடம் சொல்லி ஒரு 5 இடங்கள் இருக்குது. இந்த 5 இடங்களில் ஒரு முக்கியமான ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா ஃபால்ஸ். இந்த விக்டோரியா ஃபால்ஸ் வந்து உலகத்தோட 7 அதிசயங்களில் ஒரு அதிசயமாக வந்து இந்த விக்டோரியா ஃபால்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விக்டோரியா ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட உயரம் மட்டும் சுமார் 108 மீட்டருங்கிறாங்க. இதோட அகலம் வந்து 1708 மீட்டருங்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காலே வந்து ஒரு நம்பர் 1 மிகப்பெரிய ஃபால்ஸாக இருக்குது. உலக அளவில் 2வது ஒரு மிகப்பெரிய ஃபால்ஸாக இருக்குது. இந்த ஃபால்ஸ் அந்த அருவி உழுற சத்தம் வந்து 40 கிலோமீட்டர் தள்ளி நின்னா கூட அந்த சத்தம் கேட்குமா. ஸோ அந்த அளவு அவ்வளவு தூரம் வந்து அந்த சவுண்ட் வந்து அவ்வளவு எஃபெக்டாக இருக்குமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸில் வந்து எப்போலாம் வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை ஃப்ளட்டுங்கிற ஸோ வெள்ளம் வந்ததுக்கப்புறம் இந்த ஃபால்ஸில் வந்து 1 நிமிஷத்துக்கு சுமார் 5 லட்சம் லிட்டர் வந்து தண்ணி கொட்டுமா. ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து இந்த கண்ட்ரியில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு இடம்னு சொல்கிறாங்க. இந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்காகவே இந்த கண்ட்ரியில் வந்து அதிக அளவில் வந்து டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணுறாங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா லேக் கிருபா. ஸோ இந்த லேக் கிருபா அப்படிங்கிறது இந்த கண்ட்ரியில் மனுஷங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு லேக் தான் இந்த லேக் கிருபா அப்படிங்கிறது. ஸோ உலகத்திலே வந்து மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு லேக்காக வந்து இந்த லேக் கிருபா சொல்கிறாங்க. ஸோ இந்த கிருபாவோட நீளம் மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுமார் 220 கிலோமீட்டர் நீளங்கிறாங்க. அதோட அகலம் மட்டும் சுமார் 40 கிலோமீட்டருங்கிறாங்க. ஸோ வால்யூம் படி இந்த லேக் தான் வந்து உலகத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவாங்கி நேஷனல் பார்க். இந்த கண்ட்ரியில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடமா வந்து இந்த ஹவாங்கி நேஷனல் பார்க் சொல்கிறாங்க. ஸோ இந்த நேஷனல் பார்க் தான் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க்காக இருக்குது. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா சுமார் 100 வகையான பாலூட்டிகள் இருக்கா, அது போக 400 வகையான பறவைகள் இருக்குதா, அதுபோக பார்த்தீங்கன்னா ஹெர்பிவோரஸ் கார்னிவோரஸ்னு சொல்லி அரிய வகையான விலங்குகளும் இந்த பார்க்கில் வந்து அதிக அளவில் இருக்குதா. ஸோ இந்த பார்க் வந்து டூரிஸ்ட்டுக்கு ஒரு மெயின் அட்ராக்டிவான ஒரு பிளேஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பீரா. இந்த கண்ட்ரியில் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு இசைக்கருவியாக வந்து இந்த எம்பீரா சொல்கிறாங்க. ஸோ இந்த எம்பீரா வந்து தம் பியானோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பியானோ டைப்பில் இருக்குது. ஸோ இந்த 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 இசைக்கருவியை பார்த்தீங்கன்னா இந்த ஷோனா ட்ரைப்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான பழங்குடியினர் வந்து சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ இந்த இசைக்கருவி வந்து இந்த கண்ட்ரியோட ஒரு பாரம்பரிய சின்னமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்பாவேன்னு சொன்னாலே நம்மளுக்கு டக்கு ஞாபகம் வருது அந்த கிரிக்கெட் தான். ஆனால் ஜிம்பாவேல கிரிக்கெட்டோட அதிகமாக ஃபேன் பேஸ் இருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலுக்கு தான். இந்த கண்ட்ரியோட நேஷனல் கேமாகவே இந்த ஃபுட்பால் தான் இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷாக வந்து சாட்ஸா அப்படிங்கிற ஒரு டிஷ் வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த டிஷ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் மக்காச்சோளத்தை வந்து பாலில் நல்லா அவிய வச்சு அதை வந்து பாயில் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அதோட நான்வெஜ் சேர்த்து வந்து சாப்பிட்றாங்களா. ஸோ இந்த சாட்ஷா அப்படிங்கிற அந்த ஃபுட்டு தான் வந்து இந்த கண்ட்ரி மக்கள் அதிக அளவில் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடாகவும் இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்க் வந்து ஜம்பிசி அப்படிங்கிற ஒரு வகையான பீர் தான் வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்காக இருக்குது. ஸோ இந்த பீரும் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்துலேருந்து எடுக்கக்கூடிய பீர் தான் வந்து இந்த ஜம்பிசி பீர் சொல்கிறாங்க. ஸோ இந்த பீர் வந்து இந்த கண்ட்ரியோட ஒரு பாப்புலர் ட்ரிங்காக இருக்குது. ஸோ இப்போ சொன்னது இல்லாமல் இந்த கண்ட்ரி பற்றினா சில ஃபேக்ட்ஸ் தான். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்ட்ரி பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.